ஸோ இதுதான் ஸ்கேட் போர்டு. எனக்கு ரொம்ப நாள் அசதி பண்ணணும்னு எனக்கு ஸ்கேட்டிங் ஏற்கனவே தெரிஞ்சதுனால எனக்கு ஸ்கேட் போர்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடமும் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. உடனே நம்ம என்ன செய்வோம், வீட்டில் பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு சம்மர் கேம்பில் கொண்டு போய் சேர்த்தோமா, 2 மாதம் ஒரு கோர்ஸை படிக்க வச்சோமான்னு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வளருதா? இல்லை. ஸோ நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்டோட ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே கிட்ஸுக்காக ஒரு 3 நாள் அவங்க ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. அது என்ன ஏது, அது மூலயமா நம்மளுக்கு ஏதாவது யூசஸ் இருக்காங்கிறத பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ அந்த ஒர்க் ஷாப் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு போய் காமிக்க போகிறோம் உள்ளே எந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அழகாக ஒரு ஃபிஷ் பாண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் பாருங்கள். போய் பார்க்கலாம். வா, நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வரும்போது பேர்ட்ஸ் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை காமிக்க நினச்சோன்னா அவங்களால அந்த ஷார்ட் எடுக்க முடியல. என்ஆர் ஸ்டுடியோஸ் இதுதான் அவங்களோட ஸ்டுடியோ நேம். உள்ள போகிறோம். அவங்க ஒர்க் ஷாப் போய் பார்க்க போகிறோம். ஒர்க் போய்கிட்டு இருக்கு, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். போட்டோ ஃப்ரேம் டிசைனிங் ஒர்க் ஷாப் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஒர்க் ஷாப்போட கோஆர்டினேட்டர்ஸ். அவங்க பேர் நீரஜா, இவங்க பேர் சிந்துஜா. ஹாய். ஹாய், நாங்கள் ரெண்டு பேரும் சிவகாசியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டெக்கோபாஜ் ஒர்க் ஷாப் எடுக்கிறோம். டெக்கோபாஜ்னால் ஒரு இட்டாலியன் கிராஃப்ட். இதில் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு பழைய மில்க் பாட்டில், இந்த மாதிரி வைன் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கீழே போடாமல் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணி டெக்கோபாஜ் பண்ணிட்டோன்னா இதை வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ளவர்ஸா இல்லை ஏதாவது ஒரு ஹோம் டெக்கருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய ஃபோட்டோ ஃப்ரேம். இதை நாங்கள் எடுத்து ரீடெக்கரேட் பண்ணி இதை ஒரு புது ஃபோட்டோ ஃப்ரேமாக மாற்றியிருக்கோம். இது வந்து நாங்களே ஹேண்ட்மேட் கோஸ்டர்ஸ். இது வந்து எவ்வளோ ஹீட்டாக நீங்கள் எந்த ஒரு காஃபி மாக் எதை வச்சாலும் அந்த ஹீட்டை வந்து இது விட்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இது வந்து எங்களோட அடுத்த ப்ராடக்ட். இது வந்து கேண்டில் நாங்கள் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டில் உபயோகப்படுத்திக்கலாம் நீங்கள். இது மாதிரி நாங்கள் பேர் அந்த உங்கள் கம்பெனியோட லோகோனாலும் நாங்கள் பர்சனலைஸ்டாக பண்ணி தருவோம். இந்த ஒர்க் ஷாப்போட மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கணுங்கிற இனிஷியேட்டிவ் தான் இது. இவங்க ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்னோவேட்டிவாகவும் இருக்கும், கிரியேட்டிவாகவும் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், ஏய் என்ன பண்ணுற, இங்கே வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் தனியாக விட்டு. இதே இப்போ நாட்டே போட்ட அது ஒண்ணு இல்லதா, ரொம்ப வெயிலா இருந்ததா, அதான் கொஞ்சோட்டி குடிக்கலாம். சரி வா வா. இவன் வந்து சார் என்ன ஜூஸ் குடிச்சிட்டாரு, அதனால சார் இப்போ ஸ்கேட்டிங் போக போறாரு. ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து பேக் கால பின்னலவை, இல்ல இல்ல பேக் கால பின்னலவை. வேற லிங்கேஷ் இப்ப ஸ்கேட்டிங் பண்ண போறாரு. கம் ஆன் படி. வாவ். இந்த சம்மர் கேம்ப் வந்து கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ்க்கு சேர்ந்து தான். வயசானாலும் கிரியேட்டிவிட்டி போகும்னு யாருமே நினைக்க வேண்டாம். எந்த ஏஜ்லனாலும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி நமக்கு இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக உங்களுக்கு காமிக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருமே ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டியுமே நீங்கள் எல்லாருமே வெளியே கொண்டு வாங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.